அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கிறோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இப்போ ஒரு மனிதனிடத்திலே, எல்லா மனிதனிடத்திலுமே ரெண்டு பண்புகள் இருக்கும். ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று இழுக்கம். ஒழுக்கம்னா என்ன, இழுக்கம்னா என்ன? ஒழுக்கம் என்பது சிறந்த பண்பு, இழுக்கம் என்பது தவறான செயல்பாடு. ஒழுக்கத்துக்கு நேர் மாறானது இழுக்கம். அப்போ மனிதன் எதை கை கொள்ள வேண்டும்? ஒழுக்கத்தை கை கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர். ஏன் ஒழுக்கத்தை கை கொள்ள வேண்டும்? மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்போடும் பண்போடும் நெருங்கி வாழ்ந்து, கூடி உழைத்து, பொருள் ஈட்டி, நல்ல முறையிலே வாழ வேண்டும். அதற்கு தான் வாழ்க்கை முறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாழ்க்கை முறைகள் வகுக்கப்பட்ட இந்த முறையை நாம் ஒழுங்காக பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் நாம் வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம். இப்படி பின்பற்றியதுனால தானே 2000-3000 ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து சிறந்த இலக்கியங்களை, சிறந்த நாகரிகத்தை எல்லாம் படைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நிலத்தை தோண்டி அகழ்வாய்வு செய்கிற பொழுது, 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னே நாம் மிகச்சிறந்த நகர நாகரிகத்தை அடைந்திருக்கிறோம், சிறந்த கட்டட கலையிலே நிபுணர்களாக இருந்திருக்கிறோம், மிகச்சிறந்த பண்புடைய நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் இப்பொழுது அறிகிறோம் என்று சொன்னால், அவர்கள் ஒழுங்கற்ற முறையில் இருந்திருந்தால் இதெல்லாம் செய்திருக்க முடியுமா? அப்போ ஒழுங்காக வாழ வேண்டும், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா ஒழுக்கம்தான் மனிதனை உயர்ந்தவனாக மாற்றும். ஒழுக்கமாகவும் வாழ தெரியும் மனிதனுக்கு, ஒழுக்கம் இல்லாமலும் வாழ தெரியும். ஒழுக்கம் இல்லாமலும் இழுக்கும். அப்போது ஒழுக்கமாக வாழ தெரிய மனிதன் ஏன் இழுக்கமாக வாழ வேண்டும்? ஒழுக்கத்திலிருந்து ஏன் தவற வேண்டும்? அப்போ ஒழுக்கமுடையவர்கள் இது செய்தால் நமக்கு இழிவு ஏற்படும், ஒழுக்கத்திலிருந்து தவறி நடந்தால் நமக்கு கெட்ட பெயர் வரும் என்பதை அறிந்ததனால் அவர்கள் ஒழுக்கத்திலிருந்து தகரமாட்டார், ஒழுங்கு முறையிலிருந்து தவறி வாழ மாட்டார்கள். ஏனென்றால் ஒழுங்கு முறையிலிருந்து தவறி ஒழுக்கக்கேடாக வாழ்ந்தால் சமுதாயம் நம்மை பழிக்கும். அப்போ நாம் சமுதாயத்திலே ஒரு சிறந்த மனிதனாக வாழ முடியாது, நாம் கெட்ட பெயர் எடுப்போம். இப்போ வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற இந்த ஒரு முறை கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு வாழ்ந்தோமானால் அடுத்து வர சந்ததிகளுக்கும் அது நன்மையை அளிக்கும். நாம் ஒழுக்கத்திலிருந்து தவறினோமானால் நம்முடைய சந்ததிக்கும் கெட்ட பேர். அதாவது குடிச்சு விட்டு ரோட்டில் பிறண்டிருக்கிறானா அவன் மட்டும் பையன் பாயுவேன் அப்படின்னு தானே சொல்லுவான். அப்போ நம்முடைய சந்ததியினருக்கு நம்மால் கெட்ட பேர் வருகிறது. நாம் சிறந்த முறையில் இருப்போமானே ஆனால், ஏப்பா அவன் ரொம்ப நல்லவர் இருப்பா, அவங்க அப்பா அவங்க அப்பா ரொம்ப நேர்மையானவர் இருப்பா, அவங்க அப்பா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இருப்பா, அவர் பையன் பாயுவேன் அப்படிம்பாங்க. நல்லது செய்தாலும் நம்முடைய சந்ததியினருக்கு நல்ல பேர் ஏற்படும், ஒழுக்கத்திலிருந்து தவறினாலும் நம்முடைய சந்ததிக்கு கெட்ட பேர் வரும். எனவே ஒழுக்கமாக வாழ தெரியக்கூடிய மனிதன் ஏன் ஒழுக்கம் தவறி வாழ வேண்டும் என்றார் வள்ளுவர். எனவே ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறவே மாட்டார்கள். மன வலிமை வேண்டும், ஒழுக்கமாக இருப்பதற்கு மன உறுதி வேண்டும், மன வலிமை வேண்டும். மன உறுதியும் மன வலிமையும் உடையவர்கள் ஒழுக்கத்திலிருந்து தவறமாட்டார்கள். ஏனென்றால் ஒழுக்கத்திலிருந்து தவறினால் நாம் அடைய முடியாத பழியை அடைவோம் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் அவர்கள் மன உறுதியோடு இருப்பவர்கள், அவர்கள் ஒழுக்கத்திலிருந்து தவறாத மன உறுதி உடையவர்கள். ஏன்னா ஒழுக்கத்திலிருந்து தவறினால் நமக்கு அடைய முடியாத பழி வரும் என்பதை அறிந்தவர்கள் அவர்கள். அதனால்தான் மன உறுதி உடையவர்களாக இருக்கிறார்கள், ஒழுக்கத்திலிருந்து தவறமாட்டார்கள் அவர்கள். சான்றோர்கள் ஒழுக்கத்திலிருந்து தவறாத மன உறுதியை உடையவர்கள். அவர்கள் ஒழுக்கத்திலிருந்து தவறினால் அடைய முடியாத பழி ஏற்படும் என்பதை அறிந்தவர்கள் அவர்கள். எனவே தான் அவர்கள்
மன உறுதியோடு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். இப்பொழுது குரலை பார்ப்போமா? ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், உறவோர்னால் மன வலிமை உடையவர்கள், ஒல்கார்னால் தவறமாட்டார். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து, ஏதம்னா குற்றம், ஒழுக்கத்திலிருந்து தவறினால் அது இழுக்கம் எனப்படும். அப்படி இழுக்கமாக இருந்தால் அது குற்றத்தை குற்றமாகும். எனவே ஒழுக்கத்திலிருந்து தவறினால் வரக்கூடிய குற்றத்தை அறிந்தவர்கள் ஒழுக்கத்தோடு இருப்பார்கள், மன உறுதியோடு ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து. என் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.